ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட் 24th. ஓகே, 24th இன்னும் 3 டேஸ் தான் இருக்குது 27th. சார் சொல்லியிருக்காரு 27th ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு அப்டேஷன் போகும்போது எல்லாமே சார் சொல்கிற மாதிரி சொன்ன டேட்டில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவை கொஞ்சம் எர்லியராகவே எதிர்பார்த்தோம். இன்னும் அது எப்படின்னு தெரில, ஒரு 1 டே முன்னாடியே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டெமோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. டெமோ ஸ்டார்ட் ஆகி உடனே அப்படியே ரன் பண்ணுறதா தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாருமே வந்து டெமோ வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க, சார் சொல்கிறத அப்படியே கேளுங்க. ட்ரைனிங் டீம் மெம்பர்ஸ், ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நாம முடிஞ்சது நாளை 99% நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மேபி ஏதாவது டிலே ஆகுது அப்படின்னா நாளை மறுநாள் 100% டெமோ ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஓகே, இதுதான் விஷயம் சார் சொன்னது. எல்லோரும் கேட்டிருப்பீங்க, கேட்காதவங்க கூட, அதாவது நோட்டீஸ் போர்டில் ஒரு சிலர் இல்லை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்க, நோட்டீஸ் போர்டில் இல்லாதவங்க கூட இதை கேட்டுக்கோங்க. டெமோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஏன்னா டெமோங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடி தான், ஓகேங்களா? அதை வந்துட்டு அசால்ட்டாக டெமோ தானே, இதில் என்ன காசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டெமோவில் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆகிறீங்களோ அந்தளவுக்கு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணலாம். நீங்கள் டெமோவை பார்க்காம விட்டுட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து எனக்கு இது தெரியல அது தெரியலன்னு சொன்னிங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்க வீடியோ கான்செப்டில் மும்முரமாக இருப்பாங்க, அவங்கவுங்க ஏர்ன் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. மேபி நம்ம லீடர்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ அவங்க ஒரு 1/2 hour வீடியோ பார்த்துட்ருக்காங்க, அந்த டைமில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்கள் காலை அவாய்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி அவாய்ட் பண்ணுறது இயற்கையான விஷயந்தான், யாரையும் தவறாக எடுத்துக்க முடியாது. இன்கேஸ் நானே அப்படி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை. ஏன்னா அந்த 1/2 hour வந்துட்டு ஒரு 20 minutes ஓடி இருக்கும் வீடியோ, அந்த டைமில் வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க பேசுனீங்க அப்படின்னா அந்த 20 minutes வீணாக போயிடும், மறுபடியும் ஒரு தடவை நான் வந்துட்டு மறுபடியும் பார்க்கணும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், வந்து 10 minutes பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம், பட் பேச முடியாமல் போயிடும். ஸோ அதனால் எல்லாருமே டெமோவை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே நோட்டீஸ் போர்டில் இமீடியட்டாக வந்துடும். அது இல்லாமல் உங்கள் குரூப்பில் உங்கள் லீடர்ஸ்கிட்ட இன்றைக்கி நாளைக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? எல்லோரும் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு எப்போவுமே வந்துட்டு ஒர்க்கே பார்த்துட்ருக்கோம், மேபி இது தப்பு இல்லை, இது வந்துட்டு சைடு தான், இது வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் தான். ஆனால் பார்ட் டைம் ஜாபுங்கிறதுக்காக அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மந்த்லி சேலரி விட அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி 1 lakh வரைக்கும், ஒரு சின்ன டீம் இருந்தாலே 1 lakh வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் போன ஆடியோவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதை எல்லோரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 lakhங்கிறது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது, பார்ட் டைம் ஜாப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெமோவில் கலந்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. முடிஞ்சால் என்னோடய சேனலை இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல் பட்டனை உடனே தட்டிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் சொல்கிற நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உடனே உங்களை வந்து சேரும், நீங்களும் ஆக்டிவாக இருக்க முடியும். தேங்க்யூ.